இந்த ஏரோப்ளைன் தான் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஏரோப்ளைன். இந்த ஏரோப்ளைன் பேர் வந்து கிட்டி அவாக். இவங்க தான் இன்வென்டர் ஆஃப் ஏரோப்ளைன். இவங்க தான் ரைட் பிரதர்ஸ். இவங்க பேர் வந்து ஓர்வில் அண்ட் வில்பர். இவங்க தான் ஏரோப்ளைனை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக கண்டுபிடிச்சாங்க. இந்த ஏரோப்ளைன் தான் வேர்ல்டு பிக்கஸ்ட் ஏரோப்ளைன். இது வந்து ஃபைட்டிங், இது வந்து பேசஞ்சருக்கான பிளைன். அப்போனா நம்ம இதில் போகணும்னா ரொம்ப செலவாக மாட்டேங்குது. நம்ம சொத்தை விற்றா கூட இதில் போக முடியாது, இவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம இந்தியா ஏரோப்ளைனில் மட்டும் 256 சீட்ஸ் இருக்குமா ஏரோப்ளைனில். அப்படின்னா நம்ம ரொம்ப நெருக்கி நெருக்கி உட்காரணும் அப்படின்னு நினைப்பீங்களா? அதெல்லாம் கிடையாது, ஆளுக்கு ஒவ்வொரு தனி சீட்டு தான். இந்த ஏரோப்ளைன் தான் வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் ஏரோப்ளைன். அப்படின்னா நாம் இதில் எப்படி உக்காடுறது? சின்னதாக இருக்கிறீங்களா பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்கிறீங்களா மண்டை இடிக்கும்ல. என்னப்பா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேப்பா? ஏரோப்ளைனில் ஃபுட் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்படி தான் இருக்கும். அங்கே வந்து அதிகமாக ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் இருக்கும். அப்புறமேல இந்த மிட்டாயி, ஒரு கேக்கு அப்படி கொடுத்து நம்மளை சமாளிச்சு விட்ருவாங்க. கேட்டால் அது வந்து சைடிஷாக. ஃபஸ்ட்டு ஏரோப்ளைன் கண்டுபிடிச்ச இடம் வந்து அமெரிக்கா, அதுவும் 17th December 1903. அந்த ஃபஸ்ட் ஏரோப்ளைனோட பேர் வந்து கிட்டி அவாக். இந்த ஏரோப்ளைன் ஒரு விதமான மாடர்ன் டெக்னாலஜி உடையது. இந்த ஏரோப்ளைனில் சீட்ஸ் பார்த்தீங்களா, பின்னாடியில் கம்ப்யூட்டர் இருக்கும். அதில் நம்ம கேம் ஆடிக்கலாம், வீடியோ கேம் ஆடிக்கலாம். ஏன் வந்து ஏரோப்ளைனில் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியுமா? ஏன்னா ஏரோப்ளைன் மேலே பறக்கும்போது நீங்கள் ஃபோன் யாருக்காச்சும் கால் பண்ணிங்கன்னா, இல்லை ஃபோன் மொபைல்கிட்ட ஆன் பண்ணிங்கன்னா, அதில் வர வைப்ரேட்டும் ஏரோப்ளைனில் வர வைப்ரேட்டும் அட்ராக் ஆச்சுன்னா ஃபோன் வெடிச்சிரும். அதனால தான் சொல்கிறேன், அதனால் ஏரோப்ளைனில் போகும்போது யாரும் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அது மூலமாக நீங்கள் ஏரோப்ளைனில் ஏறும்போதே ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். ஏரோப்ளைனுக்கு எப்படி ஏரோப்ளைன்னு பேர் வந்துச்சுன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து ஏர் அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளில் பிளானர்ஸ் அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாங்க. அது அப்படியே காலப்போக்கில் ஏரோப்ளைன் அப்படின்னு மாறிடுச்சு. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். மறந்துடாதீங்க, இது உங்கள் ஆச்சரியங்கள் அணிவகுப்பு 10 டக்கர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சர்ப்ரைஸ்.